இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல் அன்பாக்சிங் ரிவ்யூ தான். அதுவும் நீங்கள்லாம் ரொம்ப நாளாக ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுருந்த நோக்கியா ஃபோனை தான் நீங்கள் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஆனால் இந்த நோக்கியா ஃபோன் வாங்கணும்னா நம்ம ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் உண்டு, வெளியில் எந்த கடையிலும் கிடைக்காது. ஸோ பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்து ஃபுல்லாக டைம் வேஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துங்கிறது தமிழ் டெக். ஏ நம்ம இன்ட்ரோ போடுங்கப்பா. இன்றைக்கி நம்ம எதை வறுக்க போகிறோம்னா, டெக் சேனல்ஸ் தான். இந்த டெக் சேனல்ஸ் எல்லாம் யூடியூப் போகிற கொரோனா வைரஸ் மாதிரி வேகமாக பரவி வந்துங்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா யூடியூப்பை பார்த்து எங்கேப்பா 3 மாதம் வாடகைன்னு கேட்டுருவாங்க போல. ஆனால் அதெல்லாம் நாம் இருக்கிறவரையும் நடக்காது. நிறைய டெக் சேனல்ஸ் இருந்தால் நல்லது தானே? இப்போ இருக்கிற டெக் சேனல்ஸ் பற்றியே சொல்கிறேன் பார், நோட் பண்ணிக்கோ. எனது நோட் பண்ணிக்கோவா, எனக்கு வேலை இருக்கு. நீங்காவது நோட் பண்ணிக்கோங்க. அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ. இப்போ இருக்கிற டெக் சேனல்ஸ் எல்லாம் ஓடி இருக்குதுன்னா, இந்த அன்பாக்சிங் பண்ணி வீடியோஸ் போகிறதுனால தான். இந்த அன்பாக்சிங்கிற கான்செப்ட் மட்டும் இல்லைன்னா, பல டெக் சேனல்காரங்களாம் தலையில் துண்டை போட்டுன்னு வாசப்படியிலேருந்து உட்காந்துருப்பாங்க. நீங்களும் ஈஸியாக ஒரு டெக் சேனல் ஆரம்பிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு டெக்கை பற்றிலாம் தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியமே இல்லை. இப்போ பல பேர் அப்படி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. சிம்பிளாக பாக்ஸுக்குள்ளே இருக்கிற ஃபோனை வெளியில் எடுத்து அந்த ஃபோன் பேரை சொல்ல தெரிஞ்சாலே போதும், நீங்களும் ஒரு டெக் சேனல் ஆரம்பிச்சிடலாம். இந்த டெக் சேனல்காரங்களாம் அவங்க சேனல் பேரில் இருக்க அந்த டெக்கை தூக்கிட்டு அந்த இடத்துல அன்பாக்சிங்கை சேர்த்துடலாம். ஏன்னா இவங்க டெக்கை பற்றியெல்லாம் வீடியோவே போட மாட்டாங்க, வெறும் அன்பாக்சிங் அன்பாக்சிங் அன்பாக்சிங். இந்த மாதிரியான அன்பாக்சிங் எல்லாம் பார்த்து பார்த்து ஒரு சில பைத்தியங்கள்லாம் ஜெட்டியெல்லாம் கூட அன்பாக்சிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு சில பேர் இந்த மாட்டோட அதெல்லாம் கூட அன்பாக்சிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அன்பாக்சிங்கிற கான்செப்டை கண்டுபிடிச்சவங்க மட்டும் எங்களை கிடைச்சா. இந்த டெக் சேனல்காரங்களோட ரூம் டூரியும் அவங்களோட 1.5 லட்ச ரூபா பிசியும் பார்த்து ஆசையில் நானும் ஒரு டெக் சேனல் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல இருக்கிற டெக் சேனல்காரங்களே டெக்கை பற்றி வீடியோ போட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் எதை பற்றி எல்லாம் வீடியோஸ் போடுவாங்கன்னா, யூடியூப் டிப்ஸ். அதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதா டிப்லாம் இல்லைங்க, பெரிய பெரிய டிப்பெல்லாம் கொடுப்பாங்க. ஹவு டு கெட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்ச் அவர் இன் 1 மந்த். இதாவது பரவாயில்ல, கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்கு. ஆனால் இவருக்கு ஒரு டெக் சேனல் இருக்கிறத மறந்துட்டு இப்போ வேற ஏதோ எல்லாம் பண்ணிருக்கிறாரு. சரி பரவாயில்ல, 1 வாரத்தில் 1000 சப்ஸ்கிரைபர் ரகசியம் என்ன? 1 நாளில் 1000 சப்ஸ்கிரைபர் பெறுவது எப்படி? வித் ப்ரூஃப். ஜஸ்ட் 1 hour 1K சப்ஸ்கிரைபர்ஸ். இதெல்லாம் கூட பரவாயில்ல, இவரே வந்து இன்னொரு வீடியோ போட்டிருந்தாரு, அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு 2 நாளாக தூக்கமே இல்லை. 30 minutes 1000 subscribers 101% ப்ரூஃப். யூடியூப் டிப்ஸுன்ற பேரில் புதுசாக வர யூடியூபர்ஸ் எல்லாம் விதவிதமாக குழப்பறது இவங்க தான். இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் கூட பொறுத்துக்கலாம், ஆனால் இந்த மாதிரியான வீடியோஸ்க்கெல்லாம் 1 லட்ச வியூஸ் வருதுன்னா அது என்னால் பொறுத்துக்கவே முடியல. நம்ம சேனலுக்கு எப்போ வருமோ வரும். வராது. இந்த டெக் சேனல்ஸை பார்த்து பப்ளிக் இவ்வளோ இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. இந்த டெக்ன்ற வைரஸ்க்கு பின்னாடி எந்த ஒரு பேர் சேர்த்தனாலும் அதில் ஒரு டெக் சேனல் இருக்குது. முதல்ல கொஞ்சம் நார்மலான பேர் போட்டு பார்க்கலாம். நம்ம ஊரில் இருக்கிற ஒரு சில ஏலியன்ஸ் பேரெல்லாம் போட்டு பார்க்கலாம். இதுலேயும் எல்லாமே இருக்குது, அதனால் வந்து கொஞ்சம் விலங்குங்க பேரெல்லாம் போட்டு பார்க்கலாம். இந்த டெக் சேனல்ஸ் நடத்துகிற கிவ் அவே அவங்கக்கிட்ட கொஞ்சம் நிறைய இருக்குது, அதனால் நம்மக்கிட்ட கொஞ்சம் கொடுக்குறாங்க ரேட்டு. அது வந்து இப்படி கொடுக்க மாட்டாங்க, இப்படி கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க நடத்துகிற கிவ் அவே ரூல்ஸ் எப்படி, வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருக்கணுமா, வீடியோவை 10 பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கணுமா, வீடியோவில் வேறு ஒரு கமெண்ட் வேறு பண்ணியிருக்கணுமா. சரி இதெல்லாம் வேற ஒருத்தனை வச்சு பண்ணாலும் கிவ் அவேல ஜெயிச்சவனை வந்து யூடியூப்ல அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க, இன்ஸ்டாகிராமில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் அதிகம் பண்ணுறதுக்காக. இவ்வளோ பண்ணுறதா இருந்தால் நாங்கள்லாம் வேலை பண்ணியே ஃபோன் வாங்கிட்டு இருப்போம், நாங்கள் எதுக்கு கிவ் அவேல கலந்துக்க போகிறோம்? இந்த ஃபேக் டெக் சேனல்காரங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் உண்மையோட பொய்க்கு தான் பவர் ஜாஸ்தின்னு அதை வச்சு ரொம்ப அழகாக ஏமாத்துறாங்க. அனைத்து ஃபோன் ஹேக் பண்ண ஒரே ஒரு SMS அனுப்புனா போதும். வா, பெரிய பெரிய ஹேக்கர்ஸ் ஆக முடியாதெல்லாம் தலைவர் ஒரே ஒரு SMS மூலமா பண்ணி காட்டுறன்றாரு. சரி நானும் அந்த வீடியோ போய் பார்த்தேன், அவர் யூஸ் பண்ண விஷயம் நானும் யூஸ் பண்ணேன். ஆனா
ஃபைண்ட் அதர்ஸ் பாஸ்வேர்டு வித்தின் எ செகண்ட். ஒரே செகண்ட்ல ஒன்று கூட ஒழுங்கு அடிச்சு முடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரே செகண்ட்ல பாஸ்வேர்டு கண்டுபிடிக்கணும்னா அதை நம்ம அவங்க கிட்டே கேட்டால் மட்டும்தான். எஃபி ஹேக் செய்வது எப்படி பார்ட் 1. நமக்கு தெரியும் இந்த வீடியோஸ் எல்லாம் ஃபேக்குன்னு. ஆனால் ஒரு சின்ன ஆசை, இதெல்லாம் கற்றுக்கிட்டா ஃப்ரெண்டோட எஃபியை ஹேக் பண்ணி அவள் கூட சேட் பண்ணலாமேன்ற ஒரு சின்ன ஆசை தான். யோயோ யோயோ என்ன, யூடியூப்ல சேனல் ஆரம்பிக்கணும்னா நீ என்ன சேனல் ஆரம்பிப்பேன்? வேற என்ன, எல்லாரும் மாதிரி டெக் சேனல் தான். அதுக்கு டெக்கு பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ல. என்ன பெரிய டெக்கு, இங்கே யாருக்கும் தெரியாத டெக் எல்லாம் எனக்கு தெரியும். என்ன தெரியும்? ஃபோனில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண தெரியும், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் அதிகமாக கேர் எடுத்து மெசேஜ் பண்ணுறவங்களை எப்படி பிளாக் பண்ணணும்னு தெரியும், எப்படி பிளாக் பண்ணவங்களை அன்பிளாக் பண்ணணும்னு கூட தெரியும். இவ்வளோ தெரிஞ்சாலே போதும், அதுக்கப்புறம் யார் வேணால் டெக் சேனல் ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனும் தட்டி விட்டுருங்க. Enemies ahead. மறுபடியும் அன்பாக்சிங் வீடியோவா?